கடகம். கடகத்தினுடைய அதிபதி சந்திரன். சந்திரனை தான் நம்ம மனோகாரகன்னு சொல்கிறோம். இப்போ அந்த கிரகங்களில் வருவோம். இப்போ இந்த சந்திரனுடைய வீடாகிய கடகத்துடைய பொதுத்தன்மை என்ன? இதனுடைய அதிபதி சந்திரன் அம்மாவுக்கு நிகரானவர்ன்றதுனால எல்லாரையும் பொதுவாக பாவிக்கின்ற தன்மை கடகத்திற்கு உண்டு. கடகத்திற்கு பொதுத்தன்மை, சுயநலம் இல்லாத தன்மை, பொதுநலத்தை பேணுகின்ற ஒரு நிலை, தாய்மை. அம்மாவுக்கு என்னென்ன குணங்கள் இருக்கின்றதோ அத்தனையும் இந்த கடகத்திற்கு உண்டு. கடகத்தின் மூலமாக எதை பார்க்கலாம்? மேஷத்தின் மூலமாக சகோதர நன்மைகளை பார்க்கலாம், சகோதர நன்மை தீமைகளை பார்க்கலாம். மேஷம் எத்தனைக்கத்தனை சுபத்துவமாக இருக்கிறதோ, சுப சேர்க்கை சுப அமைப்புகளோடு இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை சகோதர நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ரிஷபம் எத்தனைக்கத்தனை சகோதர சுபத்தன்மையோடு இருக்கிறதோ அத்தனைக்கத்தனை பெண்களால், ஏன்னா அது பெண் ராசி கிரகத்தினுடைய வீடு, பெண் ராசி, அந்த ஆண் பெண் ராசி ஒற்றைப்படை ராசியெல்லாம் அதுக்கடுத்து ஒவ்வொன்றா வருவோம். இந்த அமைப்பின் அடிப்படையில் ரிஷபத்தின் மூலமாக தன்னை சுற்றி இருக்கின்ற பெண் உறவுகளை பற்றி ஒருவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். மிதுனத்தை வச்சு இந்த புதனுடைய கிரக காரகமான தாய்மாமன் மாமன் வகையான மாமனாரிடம் எப்படி இருப்பான், தாய்மாமனிடம் எப்படி இருப்பான் என்பது போன்ற அமைப்புகளை பார்த்துக்கொள்ளலாம். சந்திரனின் வீடான கடகத்தை வைத்து தாயை பற்றி புரிந்து கொள்ளலாம். அவனுக்கு தாய் எப்படிப்பட்டவள், தாய்க்கு அவன் எப்படிப்பட்டவன், தாயின் அமைப்பு என்ன, இதை பற்றி எல்லாம் கண்டிப்பாக சந்திரனுடைய அமைப்பிலே சொல்லிடலாம். கடகம் ஒரு வளர்பிறை தேய்பிறை கிரகம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால கடகத்தின் தன்மைகளை புரிந்து கொள்வதற்கு முன்பு கடகாதிபதியாகிய சந்திரன் வளர்பிறை நிலையில் இருக்கிறாரா தேய்பிறை நிலையில் இருக்கிறாரான்னு இதையும் பார்க்கணும். அதை கிரக வரிசையில் சொல்லித்தர்றேன். கடகத்தின் பொதுவான தன்மைகள் என்ன? சகலரையும் சமமாக பாவித்தல், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று எண்ணுதல். ஒரு தாய் 15 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் 15 பேரையும் ஒன்றா தான் பார்ப்பான். 15 தோசை இருக்குன்னா மூத்தவனுக்கு 10 தோசையும் பின்னாடி வர்றவங்களுக்கு பாதி பாதியாக பிச்சு கொடுக்க மாட்டான். ஒரு உண்மையான தாய், சரியான தாய், எல்லா தாயும்னு நான் சொல்ல வரல, எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு இருக்கின்றது போல 100 ஒரு தாய் மாறுபாடானவளாக கண்டிப்பாக இருக்கிறாள். அப்போ ஒரு தாய், பொதுவான தாய், சகலத்தையும் தன் குழந்தைகளுக்கு சமமாக பங்கிட்டு கொடுப்பது என்பதை போல கடகத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்மைத்தனம் மிகுந்திருக்கும். இன்னொன்று, தாயின் இன்னொரு குணம் என்ன தெரியுமா? ராத்திரி சாப்பிட்டதாக நடிச்சுட்டு சோத்தை பிள்ளைங்களுக்கு போட்டுட்டு பட்னி கிடக்குறது, இது கடகத்தோட குணம். இந்த காலத்தில் பட்னின்றது இல்லாமல் இருக்கலாம். என்னை போன்ற என்னுடைய தலைமுறையில் பசி பஞ்சம் பட்னியெலாம் நாங்கள் பார்த்தவங்க தான் சின்ன வயசில். இன்றைக்கு வந்து நாடு முன்னேறி விட்ட சூழ்நிலையில் பட்டினியா அப்படின்னு ஒரு சிலர் கேட்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கின்றன. அன்றைக்கு பெரும்பாலோர் பஞ்சம் பசி பட்டினியாக என்னை போன்ற 50 தாண்டியவர்களுக்கு கண்டிப்பாக இது தெரியும். அன்றைய காலகட்டத்தில் என்னுடைய அம்மாவே சோத்தை எங்களுக்கு போட்டுட்டு அவங்க படுத்துக்கிட்டவங்க தான், அதெல்லாம் பின்னாடி தெரிய வந்தது. அப்போவும் லேசாக தெரியும், விவரம் புரியாத வயசு. இது போன்ற தாய்மை பண்புகளுக்கு கடகம் சொந்தம். தனக்கு உணவு இல்லை என்றால் கூட தன்னை நம்பியவர்களுக்கு உணவளிக்கக்கூடிய தன்மை, பொதுநலம், தலைமை தாங்கக்கூடிய தகுதிக்கு சிம்மம் இருந்தாலும் அதற்கும் பக்கத்தில் இருக்கிற ராசி தான் இது. அதாவது வாய்ப்பு கிடைத்தால் நல்லவைகளை செய்யக்கூடிய தன்மை கொண்டது கடக வீடு. கடக ராசின்னு உடனே ராசிக்காரங்களுக்கு வந்துட வேண்டாம், கடக வீடு. கடக வீட்டின் தன்மை தாய்மை, பொதுநலம், எல்லாவற்றையும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தல். இந்த வீட்டின் தன்மை, இந்த கடகத்தின் அதிபதியான சந்திரன் பௌர்ணமியை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா அமாவாசையை நோக்கி போய்கொண்டிருக்கிறாரா அவருடைய ஒளித்திறன் என்பதை பொறுத்து கூடுதலாகவும் குறைவாகவும் இருக்கும் என்றாலும் கூட இதுவே ஒரு பொதுவான பலனாக இருக்கும். அம்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அம்மாவிற்கும் நமக்கும் உள்ள உறவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் இங்கே இந்த கடகத்தை பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கும். அதனையடுத்து சிம்மம். சிம்மத்திற்கு ஆளுமை திறன் உள்ள ராசின்னு அடிக்கடி சொல்லுவேன். ஆளுமைத்தன்மை கண்டிப்பாக, ஆளுமை திறன் உள்ள ஒரு ராசி. அரசன், பகல், ஒளி, மின்சாரம்,
எல்லாம் போலாம், அதாவது பளபளக்கிற எல்லாம், வெயில், மஞ்சள் நிறமுள்ள தகதகக்கின்ற அத்தனையும், தன்னம்பிக்கை, மிக பெரிய தன்னம்பிக்கை, ஐ கேன் மேனேஜ் ஆல் அப்படின்ற மாதிரியான எல்லாவற்றையும் என்னால் சமாளித்துக் கொள்ள முடியும், எது வந்தாலும் எதிர்த்து நிற்பேன், என் கிளை ஏய் பேச்சே இங்கே வாடா வாடி அப்படின்னு எடுத்தரப்பிலே தன்னை எரியாமல் ஒருவர் உத்தரவிடும் துணியில் இருக்கிறார் அப்படின்னாலே அவருக்கு சிம்மமும் சிம்மாதிபதியும் வலுத்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். சிம்மாதிபதி என்பதை கிரகமாகிய சூரியனை சூரியனுடைய அமைப்பில் பார்க்கலாம். ஆக இங்கே சிம்மம் ராஜ ராசின்னு சொல்லப்படுகின்ற ராசி, அரசர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சாதாரண போலீஸ்காரராக இருக்கட்டும், சாதாரண ஒரு நாட்டாமையாக இருக்கட்டும், அல்லது ஒரு 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 இரண்டு வேலைக்காரர்களுக்கு வேலை கொடுக்கின்ற ஒரு சிறிய டீ கடை ஓனராக கூட இருக்கட்டும், அவருக்கும் ஓரளவுக்கு சிம்மம் சுபத்துவமாக இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி உலகத்தின் அத்தனை அரசர்கள், மாநில முதல்வர்கள், ராஜாக்கள், பிரதம மந்திரிகள், ஜனாதிபதிகள் இவர்களுடைய எல்லாருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாலும் சிம்மம் கெடாமல் இருக்கும். சிம்மம் சிம்மாதிபதி இரண்டும் வலுத்தவர்கள் உலகின் ஒரு பெரிய அளவில் இருப்பாங்க. சிம்மம் சிம்மாதிபதி ரெண்டும் வலுத்தா, ஒருவேளை சிம்மம் குறைவான ஒரு அமைப்பில் இருந்தால் மாநில லெவலுக்கு அப்படியே கொஞ்சம் மாவட்ட லெவலுக்கு ஊர் லெவலுக்கு வருவாங்க. இந்த அமைப்புகள் வலுத்திருக்கும் பொழுது சிம்மாதிபதி சூரியனோ சிம்மமோ வலுத்திருக்கும் போது தலைமை தாங்கக்கூடிய அமைப்பில் வர்றாங்க. ஆக இங்கே சிம்மம் ராஜ ராசி என்று சொல்லப்பட்டு ஆளுமை திறனை குறிக்கக்கூடிய தன்மை, தன்னம்பிக்கையை குறிக்கக்கூடியது, எப்பொழுதும் அதிகாரம் செய்யக்கூடியது, எப்போதும் வெளிச்சமாக இருக்கக்கூடியது. சிம்மத்தில் பிறந்தவனை சுற்றி 10 பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள். சிம்ம வீடு வலுத்து பிறந்தவனை எப்படி சூரியனை 9 கிரகங்களும் சுற்றி வருகின்றனவோ அதை போல ராஜ ராசியான சிம்ம வீடு வலுத்திருக்க பிறந்தவனை சுற்றி 10 பேர் இருந்து கொண்டே இருப்பார்கள். இதையெல்லாம் அந்த காலத்திலேயே பார்த்து தான் இது ராஜராசின்னு சொன்னாங்க. இந்த ராசியில் பிறந்தவன் அரசனாக இருக்கிறானே, ராசி வீடு இந்த ராசின்னு சொல்லலை, சிம்ம ராசியை சொல்லவில்லை, சிம்ம வீடு வலுத்திருக்க பிறந்தவன் அரசனாக இருக்கிறானே, அவன் இயல்பாகவே அதிகாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கிறானே, யுத்தத்தில் அதாவது மேஷத்தின் குணத்தை விட சற்று கூடுதலான குணமாக நல்லதோ கெட்டதோ வெட்டுப்பட்டு சாக போகிறனோ அல்லது உயிரோடு இருக்க போகிறனோ இருந்தால் உங்களுக்கு தலைவனாக இருப்பேன், இறந்தால் அத்தோடு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி முன்னாடி நின்று வழிகாட்டக்கூடிய ராசி சிம்ம வீடு. ஆக சிம்ம வீடு என்பதை நாம் பார்த்த உடனேயே தலைமை தாங்கும் தகுதி, ஆளுமை, ஒளித்தன்மை, பலபலபல என்று இருக்கக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை இவைகள் போன்றவைகளை இந்த சிம்ம வீடு குறிக்கிறதுன்றதுனால இதை பார்த்தோம்னா நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து கன்னி. கன்னி வீடு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், அங்கே மிதுனம் ஞானம் என்றால் கன்னி அறிவு. ஞானம் என்பது இயல்பாக வருவது, அறிவு என்பது சொல்லிக் கொடுத்து வரக்கூடிய கல்வி, கல்வியில் சிறந்த வீடு. மற்றபடி மிதுனத்துடைய அத்தனை அமைப்புகளும் இருக்கும், ஆனால் என்ன நளினமான வகையில் ஒரு ஒரு விதமான எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நளினமான வகையில் இருக்கும். இது ஒரு நடிப்பு வீடு வேறு, இப்போ தான் சொன்னேன். புதன் வலுத்தவன் நன்கு நடிப்பான். புதனின் நகைச்சுவை வீடுன்னு கூட சொல்லிடலாம். ஒரு ப்ரெசன்டேஷன் கன்னி வலுத்தவன் டைமிங் சென்ஸோடு இருப்பான், டப்பு 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 டப்புன்னு அடிப்பான். கன்னி வலுத்தவன், கன்னி வீடு சுபத்துவமாக இருக்கக்கூடியவனுக்கு வந்து மிகப்பெரிய நல்ல தன்மை என்னென்னா டைமிங் சென்ஸ். ஒருவனுக்கு மிதனமும் கன்னியும் வலுத்தணும், பேசி பிழைப்பான், பேசி பிழைக்க வைக்கக்கூடிய வீடு. கன்னியை அங்கே குரு தொடர்பு கொண்டு கன்னியிலேயே குரு இருந்து கன்னியை குரு பார்த்த அமைப்பில் இருக்கிறவர் வந்து டைமிங் சென்ஸில் ஒரு கேள்வி தர்க்கவாதங்கள்லாம் அவரை நீங்கள் முறியடிக்கவே முடியாது. சப்சீக்வன்ஸாக சரளமான வார்த்தைகளை பேசுபவர், தடங்களின்றி உரையாடுபவர், சட 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 சடன் வர்றது, அதாவது வார்த்தைகள் அடுக்கடுக்காக பின்னாடி அவருக்கு காத்து கொண்டே இருக்கின்ற அமைப்புகளை பார்த்தீர்கள் என்றால் கன்னி வீடு அவருக்கு வலுத்திருக்கும். கன்னி வந்து ஒரு அறிவு சார்ந்த வீடு. இந்த அறிவு சார்ந்த வீடு நடிப்பிற்கும் இதுதான், மேடையில் தோன்றுதல், திரையில் தோன்றுதல், இது போன்ற அமைப்புகளையும் குறிக்கக்கூடிய வீடு. நல்ல சிந்தனா சக்தி, கன்னினாலே அறிவாளின்னு ஞாபகம் வந்துடணும். கன்னி வீடு வழுக்க இருக்கிறவன் நல்ல அறிவாளியாக இருப்பான். கன்னி வீடு சுபத்துவமாக, கன்னி நாதனாகிய புதன் சுபத்துவமாக, கன்னி அமைப்போடு தொடர்பு கொண்டிருக்கின்ற நிலைகளில் மிகுந்த அறிவாளியாக ஒருவர் இருப்பார். அவர் அறிவால் ஜெயிக்கவே முடியாது. மற்ற விஷயங்களில் அவர் வந்து செவ்வாய் வலுத்திருந்தால் தான் உடம்பு வலுத்திருக்கும். கன்னி வலுத்தவன் அறிவு வலுத்தவன், மனம் வலுத்தவன்,
மனதிலிருந்து தான், மனதின் தன்மையை கொண்டு தான் அறிவு இயக்கப்படுகிறது, அறிவு உருவாகிறது. ஆக மனமும் அறிவும், மனமும் எண்ணமும் ஒரே மாதிரியாக சம்பந்தப்பட்டது என்கின்ற அமைப்பின் அடிப்படையில் கண்ணி வலுத்தவன் அறிவால் எதையும் சாதிக்கக்கூடியவனாக இருப்பான். கண்ணின்னு வந்துட்டாலே இவர் புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி, கண்ணியை பார்த்து விட்டாலே இவர் புத்திசாலின்னு பார்த்தோம். நவீன கால கருவிகளான கம்ப்யூட்டரு, செல்ஃபோனு, எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லப்படக்கூடிய சில விஷயங்கள், சாஃப்ட்வேரு, கணிப்பொறி, அத்தனை விஷயங்களையும் இங்கே கண்ணி தான் உள்ளடக்கியிருக்கு. கடந்த 100 அல்லது 200 ஆண்டுகளாகத்தான் இந்த கம்ப்யூட்டர், செல்ஃபோன் இதெல்லாம் நம்மை ஆதிக்கம் செலுத்துகின்றன இல்லையா. ஆக இப்போது ஒட்டுமொத்த உலகிற்கும், உலக சமூகத்திற்கும், உலகியல் ஜோதிட ரீதியாக பார்க்க போவோமானால் கண்ணி அமைப்பு, கண்ணி வீட்டுடைய இயல்பு செயல்பட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிடலாம். எல்லாருக்குமே இப்போ செல்ஃபோன் இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி 95 தான் செல்லு வந்தது. கிட்டத்தட்ட 30 வருடங்கள் தான் ஆச்சு. 50 வருடங்களுக்கு முன்பு செல்ஃபோன் இப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே தெரியாது. செல்ஃபோனை பற்றி கண்டிப்பாக தெரியாது, நம்பியிருக்கவும் மாட்டோம். 95 செல்ஃபோன் வாங்கியவன் நான். சென்னையில் வந்து 30வது ஆள் என்னமா, 95 அக்டோபர் அல்லது நவம்பரில் மொபைல் வந்தது. 95 நான் செல் வாங்கினாலும் 95 அதுக்கு முன்னாடி பேஜர்னு ஒன்று வந்தது, அதுவும் புதனுடைய ஆதிக்கம்தான். அந்த பேஜர்ன்றது ஒரு எஸ்எம்எஸ் வரும், இடுப்பில் கட்டி கொள்ளுவோம், யாராவது ஒருத்தர் ஒரு இதுனா கால் இமீடியட்லி அப்படின்னு வந்தால் உடனே போயிட்டு பக்கத்து பிசிஎல் வந்து சம்மந்தப்பட்டவருக்கு பேசுவோம். வெறும் டெக்ஸ்ட் மட்டும் வந்துக்கிட்டு இருந்த காலம் பேஜர்ன்றது. அந்த பேஜர் வந்துருக்கின்ற காலத்தில் செல்ஃபோன் என்பது ஒன்று வரும், எங்கு போனாலும் பேசலாம். அதாவது இதை பற்றி ஆச்சரியப்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம், கார்ட்லெஸ் ஃபோனை பார்த்தேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்கள்லாம் இருந்த நேரத்தில் இன்றைக்கு செல்ஃபோன் ஆதிக்கம் முழுமையாக இருப்பதற்கு இந்த கண்ணி வீடு, கண்ணி வீடு கண்டிப்பாக ஏதோ ஒரு நிலையில் இப்போது இயங்கி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். கண்ணி வீடு, நவீன எலக்ட்ரானிக்ஸ் கருவிகள், கணிப்பொறி சார்ந்த அமைப்புகள், கணிதம், கணக்கு, அக்கௌண்ட்டு, ஆடிட்டிங், புதன் என்பவன் ஒரு அறிவாளி அப்படிங்கிறதுனால சொல்லிக் கொடுத்தல், நல்ல ஆசான், வாத்தியார், காலேஜ் ப்ரொஃபஸரு, எதையும் புரிந்து கொள்ளும்படி சொல்லிக் கொடுப்பவர். சொல்லிக் கொடுக்கறதுல எத்தனையோ விஷயம் இருக்குது. பட்டுன்னு சொல்லிக் கொடுக்கறத புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய தன்மை கண்ணி வீட்டை குறிக்கும். ஆக கண்ணி வீடு இப்போ இதில் வந்து பாவத்துவமாக இருக்கும்போது பேடு இதாக இருப்பார். இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற தன்மைகள் அத்தனையும் 2 முனையுள்ள கத்தியை போல இருக்கும். இந்த பொதுவான தன்மைகள் 2 முனையுள்ள கத்தின்ற கண்ணியின் அமைப்பு இதுதான். இந்த கண்ணி பாவத்துவமாக இருக்கும் பொழுது, அது அடுத்தடுத்த நிலைகளில் வரப்போகிறோம், இருந்தாலும் இங்கே ஒரு ஹிண்ட் மட்டும் கொடுத்துட்றேன். இந்த கண்ணியின் பொதுவான தன்மைகள் அறிவு, அது நல்ல அறிவா கெட்ட அறிவா என்பது இந்த கண்ணியில் அமர்கின்ற, கண்ணிக்கு தொடர்பு கொள்கின்ற சுபத்துவ பாபத்துவ அமைப்பை பொறுத்தது, சுபகிரகங்கள் பாபகிரகங்களை பொறுத்தது. ஆனால் கண்ணி அறிவு, எல்லா நிலைகள்லையும் 2 முனை கத்தி இருக்குது, 1 முனை பாபத்துவம், 1 முனை சுபத்துவம். அடிக்கடி நான் சொல்வதை போல் கத்தியால் கழுத்தையும் அறுக்க முடியும், ஆப்பிளையும் அறுக்க முடியும். கத்தி ஆப்பிளை அறுக்கிறதா என்பது குரு சுக்கர தொடர்புகளை பொறுத்தது, கத்தி கழுத்தை இருக்கிறதா என்பது செவ்வாய் சனி சம்பந்தத்தை பொறுத்தது. ஆகவே கண்ணி அக்கௌண்ட், கணிதம், கண்ணி வீடு வளர்த்திருப்பவர் கணித நிபுணராக இருப்பார், ஆடிட்டராக இருப்பார், அக்கௌண்டண்டாக இருப்பார், கால்குலேஷன் பண்ணுறவராக இருப்பார், எதை எப்படி நளினமாக வெளிப்படுத்துவது என்பதை தெரிந்தவராக இருப்பார், நகைச்சுவை பேச்சாளராக இருப்பார், நடிப்பவராக இருப்பார், டைமிங் சென்ஸ் உள்ளவராக இருப்பார், கோர்வையாக பேசுபவராக இருப்பார், நல்ல விஷயமாக சொல்லிக் கொடுப்பவராக இருப்பார், எலக்ட்ரானிக் கருவிகள் சம்பந்தப்பட்டவராக இருப்பார். இந்த கண்ணியே அத்தனை விதமான நவீன கருவிகளுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வீடு.